மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆதி ஆமத்தை பற்றி பார்த்தோம், யாத்ரியாமத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாம் லேவிய ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம். லேவிய ராகமம் என்பது என்னவென்றால், லேவியர்கள் ஆசாரியர்கள் அவர்களை குறித்ததான பல செய்திகளை உள்ளடக்கியது தான் இந்த லேவிய ராகமம். பிரியமானவர்களே, இந்த லேவிய ராகமம் யாரால் எழுதப்பட்டது என்றால் மோசேயால் தான் எழுதப்பட்டது. மோசேதான் ஆதியாகமம், யாத்ரியாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த ஐந்து ஆகமங்களையும் அவரே எழுதினார். பிரியமானவர்களே, சரிங்க, இந்த லேவிய ராகமம் என்பது என்னவென்றால், அதுல வந்து ஒரு வருட காலம் உள்ள செய்திகளை, ஒரு வருடத்திற்கும் குறைவான செய்திகளை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு சட்டங்களையா சொல்றாரு, அதெல்லாம் என்ன செய்யறாரு, மோசியை கேட்டுட்டு அதை வந்து அவர் வந்து ஆசாரியர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் வந்து லேவிய ராகத்துல பார்க்கிறோம். யாத்ரியாகமத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி இஸ்ரவேலர்கள் வந்து மீட்கப்பட்டார்கள். ஆதியாகமத்துல என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஆண்டவர் ஒரு எபிரேய குலத்திலிருந்து ஒருவரை தனக்காக தேர்ந்தெடுத்து அவர்களை எப்படி அவர் வந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதுல இருந்து ஆபிரகாம், யாக்கோபு அவங்களுடைய சந்ததி தான் எங்க வந்தாங்க. யாத்ரியாகமத்தில் பார்க்கிறோம் எப்படி என்றால், அவர்கள் யோசேப்பு என்பவர் மூலமாக, யோசேப்பு வந்து என்ன ஏத்து தேசத்துக்கு அங்க வந்து விற்கப்பட்டு அங்க போனதுனால என்ன ஆகுதுன்னா, அங்க அவர் மட்டும் இல்ல, பஞ்ச காலத்துல எல்லா உலகம் முழுவதற்கும் அவர் உதவி செய்கிறார். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்களுக்கு கூட உதவி செய்கிறார். எனவே அந்த 12 மக்களும், 12 பேரும், யாக்கோபுடைய 12 பேரும் இஸ்ரவேல் சாரி எகிப்து தேசத்திற்கு வந்து அங்கே அவர்கள் வலிகி பெருகி நிறைய மக்களாக ஆனதுக்கு அப்புறம் அங்கு இருக்கக்கூடிய அரசர், எகிப்து அரசர் பயந்து என்ன செய்கிறார் என்றால், இப்படி அவர்களை விட்டோம் என்றால் அவர்கள் சொல்வாங்க, நம்ம நாட்டை அடக்கி ஆழ்வார்கள் அல்லது நம்ம நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் என்பதற்காக அவர்களை அடிமைகளாக அவர் என்ன செய்தார், அவர் வைத்திருந்தார். அடிமைகளாக எல்லா வேலையும் செய்வதற்கு அவர்களை பயன்படுத்தினார். கட்டடங்கள் கட்டுவதற்கு, பண்டக சாலையை கட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் அவர்களை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தான், அவர்கள் அனைவரும் தான், அந்த 12 கோத்திரங்கள் சேர்ந்ததான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து சென்ற பொழுதுதான் அந்த வந்து யாத்ரியாகமத்தில் அதை பற்றிய கதைகள் நம்ம பார்க்கிறோம். லேவிய ராகமத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், இப்படியாக மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இறைவனை அடைகிறார்கள், அன்று இறைவனுடன் எப்படி தொடர்பு கொள்கிறார்கள், மேலும் இறைவனுடன் உள்ள உறவை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி, தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த லேவிய ராகமத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹலிலூயா. மேல் அது மட்டுமல்ல, லேவிராயத்தினுடைய செய்தி என்னவென்றால், இரத்தத்தின் மூலமாக தேவனை அடைய முடியும் என்ற ஒரு கருத்து அங்கே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல வந்து அந்த புத்தகத்தில் அதிகமான பலிகளை நாம் பார்க்கிறோம். யாத்ரியாகமத்தில் ஒரு பலி, ஒரே ஒரு பலி தான், அது என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், தலைச்செங்கல் சங்காரம் செய்கிற அந்த நாளிலே இவர்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்காக அந்த ஒரு நாளிலே என்ன நடந்தது, அந்த ஒரு நாளிலே நடந்தது வந்து இயேசு கிறிஸ்துவை, அவர்தான் ஒரு ஆட்டுக்குட்டியான தேவன் நமக்காக, நம்முடைய பாவத்திற்கு நாம் மரிக்காதபடிக்கு நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் அதை வந்து பார்க்கிறோம். அவர் வந்து அந்த பஸ்கா பண்டிகை வந்து, பஸ்கா என்பது இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப்பட்டதை காட்டுகிறது, நமக்காக மரித்தார் என்பதை காட்டுகிறது. இது ஒரு பலிதான். ஆனால் நீங்கள் லேவிய ராகமத்தில் பார்த்தீர்கள், பல பலிகள் இரட்சிப்பை குறித்து பல கோணங்களிலே என்ன செய்யப்படுகிறது. லேவிய ராகமத்தினுடைய முக்கிய செய்தி என்னவென்றால், லேவிய ராகமம் 19 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் பார்க்கலாம். லேவிய ராகமம் 19 அதிகாரம் 2 வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனுக்கும் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹலிலூயா. எனவே இந்த புத்தகத்திலே அதிகமான சட்டங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களை மற்ற தேச மக்களிடமிருந்து எப்படி வந்து வேறுபடுத்துவது என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவர்களை ஸ்பிரிச்சுவலியாக, மோரலி மென்டலி
அண்ட் பிசிக்கலி என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரித்து, அதாவது ஆவிக்குரிய ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, மன ரீதியாக, சரீர பிரகாரமாக எல்லாவற்றிலுமே மற்ற தேச மக்களை விட இஸ்ரவேல் மக்களை அவர் அவருக்கென்று பிரித்தெடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த லேவிய ராமத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே இந்த இப்படிப்பட்ட இஸ்ரவேல வந்து பாத்தீங்கன்னா பல பழக்க வழக்கங்கள் கூட அன்று சொல்லி கொடுத்து அவர்களை மாற்றுவார். ஏனென்றால் அவர் ஒரே உண்மையான தேவனுக்கு அவர்கள் சேவை செய்வதற்காக வேண்டி மற்ற தேச மக்களிடமிருந்து அவர் பிரித்திருக்கிறார். எனவேதான் சொல்றார், நான் பரிசுத்தர், அதுபோல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. இதுவே தேவன் லேவிய ராமத்துல இருக்கக்கூடிய சட்டங்களை கொடுத்ததற்கான காரணம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மக்களை வழி நடத்துவதற்கு, அங்கிருந்து கொண்டு வந்த, அதாவது அடிமைத்தனத்தில் கொண்டு வந்த மக்களை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, கர்த்தருக்கு நேராக திருப்புவதற்கு, ஆவிக்குரிய ரீதியாக, மன ரீதியாக, ஒழுக்க ரீதியாக அவர்கள் வந்து மாறுவதற்கு என்ன தேவைப்பட்டது என்றால் சட்டங்கள் தேவைப்பட்டது பிரியமானவர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க இப்படி இப்படி நீங்கள் இருக்க வேண்டும், இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அத்தனை சட்டங்களையும் சுருக்கமாக இயேசு சொன்னார். முதலாவது தேவனை வந்து முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று இயேசு சொன்னார். இரண்டாவதாக என்ன சொன்னார்? உன்னை போல பிரணயம் நேசி என்று சொன்னார். இந்த இரண்டு சட்டங்களுக்குள்ளே எல்லா சட்டங்களுமே உள்ளே அடக்கமாயிருக்கிறது பிரியமானவர்களே. சரிங்க. இப்ப லேவிய ராமத்திலே ஆண்டவர் வந்து அவர்களுக்கு பல சட்டங்களை சொன்னார். அந்த சட்டங்கள் மூலமாக மக்களை வந்து சீர்படுத்த, அவர் என்னன்னா எகிப்து தேசத்தில் இவ்வளவு நாள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு சட்டங்கள் தெரியாது, எப்படி வந்து பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தெரியாது, கர்த்தருக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. எனவேதான் கர்த்தர் என்ன செய்தார்? சட்டங்களை கொடுத்தார். இந்த லேவிய ராமத்தில் இருக்கக்கூடிய இந்த 27 அதிகாரங்களை கொண்ட இந்த லேவிய ராமத்தை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம் பிரியமானவர்கள். எல்லாமே சட்டங்கள் தான். எனவே இல்லையா, அதனால இப்ப நான் சொல்றேன். முதலாவது என்னன்னா, லாஸ் கன்சர்னிங் ஆஃபரிங்ஸ், அதாவது சாப்டர் 1-7 வரைக்கும் பலிகளை பற்றியதான சட்டங்கள். இந்த 1-7 அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன பலிகளை நம்ம வந்து கர்த்தருக்காக செய்ய வேண்டும், இப்படி பலிகளின் மூலமா ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலிகளை குறித்ததான காரியங்களை 1-7 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 2-8 அதிகாரத்திலிருந்து 10 அதிகாரம் வரை லாஸ் கன்சர்னிங் பிரீஸ்ட்ஹுட், அதாவது ஆசாரியரை பற்றிய சட்டங்கள், 8-10 வரைக்கும் ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவர்களை பாவம் செய்தால் அவர்கள் எப்படி அவர்களை செய்ய பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை 8-10 வரைக்கும் ஆசாரியருக்குரிய சட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 3வதாக பாத்தீங்கன்னா லாஸ் கன்சர்னிங் பியூரிஃபிகேஷன், சாப்டர் 11-22 சாப்டர்ஸ் வரைக்கும், அதாவது 11-22 வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றிய சட்டங்கள், எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எதிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தமாக்கப்படுதலுடைய சட்டங்களை நாம் வந்து 11-22 வரைக்கும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ் கன்சர்னிங் ஃபீஸ்ட். ஃபீஸ்ட்னா என்னன்னா பண்டிகைகள். அப்ப தமிழ்ல வந்து பண்டிகைகளை பற்றிய சட்டங்கள், 23-24 எப்படி பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும், என்னென்ன விதமான பண்டிகைகள் என்று சொல்லி 23-24 நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக லாஸ் கன்சர்னிங் த லேண்ட், அதாவது நிலத்தை பற்றிய சட்டங்கள், நிலத்தை பற்றிய சட்டங்கள் வந்து 25-27 வரைக்கும் காணப்படுகிறது. ஆக மொத்தம் 1-27 வரைக்கும் உள்ள லேவிய ராகத்தை நீங்கள் 5 விதமாக பிரிக்கலாம். பலிகளை குறித்ததான சட்டங்கள், ஆசாரியரை பற்றிய சட்டங்கள், பரிசுத்தமாக்கப்படுதலுக்குரிய சட்டங்கள், பண்டிகைக்குரிய சட்டங்கள், நிலத்தை பற்றிய சட்டங்கள் என்று 5 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம் பிரியமானவர்கள். இந்த நாளிலே நீங்க பாத்தீங்கன்னா பலிகளை குறித்ததான சட்டங்கள், ஆசாரியருக்குரிய சட்டங்கள், இந்த 2 சட்டங்களை பற்றி நான் இன்று நாளை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். பலிகள் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தரை பற்றி நினைப்பதற்காக, அவருக்கு அவர்கள் சரியானவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக பலிகள் கொடுக்கப்பட்டது பிரியமானவர்களே. இந்த பலிகளை பார்த்தீர்கள் என்றால் இதில் வந்து முதலாவது வந்து சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலி என்றால் ஆடு
மாடு அல்லது ஆடு அல்லது காட்டு புறா அல்லது புறா குஞ்சு அல்லது போஜனங்களை வச்சு கத்தருக்கு பலி செலுத்துவது. இப்படியாக போஜன பலின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பலிகளை வந்து சர்வாங்க தகன பலிகளாக கத்தருக்கு முழுவதுமாக படைப்பது. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து அவர்களை வந்து அந்த யார் பலி செலுத்துறாங்களோ அவங்களே அந்த மிருகங்களை கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவது மட்டும் இல்ல, ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதில் கை வைத்து என்ன செய்ய வேண்டும், தங்கள் கைகளை வைத்து அவர்கள் கையில வைக்க வேண்டும். அதற்கப்புறமாக அதை அவர்களை கொல்ல வேண்டும். அதை கொன்ற பிறகு ஆசாரியர் அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்வார், அதில் வந்து அந்த பலிபீடத்தின் மீது தெளிப்பார். அதற்கப்புறமாக அதை வந்து என்ன செய்வார், அந்த பலிபீடத்திற்கக்கூடிய அக்கினியில தகனிப்பார். இப்படி அவர்கள் வந்து சர்வாங்க தகன பலியாக கர்த்தருக்கு செலுத்தினார்கள். இது பாவம். இதுல வந்து நம்ம இத்தனை பலிகளை பார்க்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட சர்வாங்க தகன பலி, அடுத்ததாக போஜன பலி, அப்புறம் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டுதல் பலி. இதுல வந்து சர்வாங்க தகன பலி வந்து ஆடு மாடு அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நல்ல ஒரு சபையை முழுவதுமாக ஏதாவது காரியம்னா அவங்க வந்து பெரிய காளை மாடு காளை அல்லது மாடு வந்து செலுத்த வேண்டும். அல்லது வந்து அதுக்கு அடுத்ததாக அல்லது பணம் வசதியிலே குறைவானவர்களாக இருந்தால் ஆடு, அதற்கும் செலுத்த முடியவில்லை என்றால் காட்டு புறா அல்லது புறா குஞ்சுகளை கர்த்தர் செலுத்த சொன்னால், அதனாலும் அவர்களால் செலுத்த முடியாவிட்டால் போஜன பலியாக அந்த மாவு புளிப்பில்லாத மாவை வந்து கர்த்தருக்காக போஜன பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் வந்து பலிகளை செலுத்த சொல்லியிருந்தார். ஏன், அவர்கள் வந்து பலிகளை செலுத்துகிற பொழுது அவர்கள் வந்து மனம் 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 கசந்து, ஐயோ இப்படி ஒரு ஆடை நமக்கு பலியிடுகிறோமே, நம்ம ஒரு நம்ம செய்த பாவத்துக்கு ஆடு பலியாகுது, நம்ம செய்த பாவத்திற்கு காளை பலியாகுது, நம்ம செய்த பாவத்திற்கு இந்த புறாக்குஞ்சல் பலியாகிறது என்று நினைத்து அவர்கள் அதை சில அதை அவர்கள் கொள்ளுகிற பொழுது அதை நினைத்து அவர்கள் அடுத்த முறை பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்து அது மன இதுக்காக செய்திருந்தாலும் என்ன செய்யறாங்க, மக்கள் திரும்பவும் திரும்பவும் பாவம் செய்துவிட்டு பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாதான பலின்றதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொழுப்பு மற்றதுல வந்து இது பண்ணிட்டு மற்ற மிச்சத்தை தொடைகள் மற்ற பாகங்களை வந்து ஆசிரியருக்கு, ஆசிரியர் யார் எந்த ஆசிரியர் செலுத்துகிறாரோ அவருக்கு உரியதாக அது மாறுகிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக பாவ நிவாரண வழி, குற்ற நிவாரண வழி. பலி என்ன சொன்ன, சர்வாங்க தகன பலி, இது வந்து பாவ நிவர்த்தி செய்ய தன் கையை அதன் மேல வைக்கணும். யாருக்கு பாவ நிவர்த்தியாகவும் அவங்க வைக்க வேண்டும். இதுல வந்து ஆரோனின் குமாரர்கள் அல்லது ஆரோன் வந்து என்ன செய்வாங்க, பலிபீடத்தில் சுற்றிலும் அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். இந்த முழுவதும் பலிபீடத்தில் தகனிப்பார்கள். இதனால இது பேர் சர்வாங்க தகன பலி. இதுல வந்து ஆசிரியருக்கு வந்து எந்த பங்கு இருக்கா இல்லைன்னு தெரியல, ஆனா முழுவதுமாக கர்த்தருக்காக என்ன செய்யணும், அவங்க பலியிட வேண்டும். போஜன பலி வந்து மெல்லிய மாவினால் எண்ணெய் வார்த்து அதன் மேல தூபவர்க்கம் போட்டு அதை வந்து செலுத்த வேண்டும். இதுல வந்து அடையாளமாக ஒரு பிடி அளவு மட்டும் என்ன செய்யணும், ஞாபக குறியாக தகனிக்கணும். அந்த பலிபீடத்தின் மீது அவங்க தகனிப்பாங்க. அதாவது ஒரு ஒரு இப்படி மாவு கொஞ்சம் எண்ணெய் தூப வர்க்கம்லாம் போட்டு என்ன செய்வாங்க, அங்கே வந்து இது பண்ணுவாங்க. இதுவே வந்து பாவ நிவாரண பலியாக அவங்க வந்து செலுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வாங்கன்னா, எண்ணெயும் தூப வர்க்கம் போட மாட்டாங்க. ஸ்தோத்திர காணிக்கைகள் அல்லது ஸ்தோத்திரம் அல்லது பிரதிஷ்டை மற்ற காரியங்களுக்காக வந்து கொண்டு வர வேண்டும் என்றால் அது என்ன செய்வாங்க, எண்ணெயை வார்த்து தூப வர்க்கத்தையும் அதில் போட்டு அதை வந்து அவங்க வந்து தகனிப்பாங்க. இந்த தகனிக்கிற பொழுது ஒரு பிடி மாவு தவறு மற்றது எல்லாமே ஆரோனையும் அவனுடைய குமாரளை சேரும். எனவே கர்த்தர் எப்படி செய்திருந்தார் அந்த காலத்திலே, இந்த இந்த ஆசாரியர்களை எப்ப பார்த்தாலும் வந்து பலி செலுத்தி கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும், அவர்கள் உழைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர்கள் மக்கள் கொடுக்கிறதுல இருந்தே இவர்களுக்கு என்ன செய்தார், காணிக்கைகளாக சாப்பிடுவதற்கு ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆடு மாடு இதெல்லாம், அடுத்தது வந்து அந்த மாவு வந்து ஒரு பிடி மாவு தோறும் மற்ற மாவு முழுவதுமே இவர்களுக்கே சொந்தமாக கொடுக்கப்பட்டது. இப்படியாக கர்த்தர் ஆசாரியர்களையும் அவர் போஷித்தார். பெரியமானவர்களே, சமாதான பலியில நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து சர்வாங்க தகன பலி போலயே செய்வாங்க, ஆனா இதுல வந்து வந்து ஆசாரியர்களுக்கு கொஞ்சம் பங்கு அதுல வந்து இருந்தது. இப்படி நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பாவ நிவாரண பலினா என்னன்னா, கர்த்தருடைய கட்டளை யாது என்றது மீறி இது பாவம் என்பதை அறிந்தால் அவர்கள் என்ன செய்யணும், பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். சில சமயங்களில் யாரையாவது ஏமாற்றி
ஏமாற்றுறது, மற்றவங்களுக்கு வந்து தெரியாத பொருளை அவங்களுக்கு தெரியாம களவாண்டு கொள்வது, அவங்களோட பொருள் எடுத்து கொடுக்கறதுல, இப்படி பல காரியங்களை செய்கிற பொழுது அது வந்து குற்ற நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னார். இந்த குற்ற நிவாரண பலி செலுத்துகிற பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க எந்த பொருளை அவர்கள் அபகரித்தார்களோ, எந்த பொருளை திருடினார்களோ, அதே அந்த பொருளுக்குரிய மதிப்பும் அதோடு கூட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டியும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய மதிப்புக்கேற்றவாறு என்ன செய்ய வேண்டும் என்றால், குற்ற நிவாரண பலியாக ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது கூட அதோட கூட சேர்த்து செலுத்த வேண்டும். இப்படியாக குற்ற நிவாரண பலி இருந்தது. பிரியமானவர்களே, இதுல என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆசாரியன் வந்து தன் விரலை ரத்தத்திலே தூய்த்து பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதில் ஏழு தரம் தெளிக்க கடவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த குற்ற நிவாரண பாவ நிவாரண பலிகளை வந்து என்ன செய்யணும்னா, அந்த வந்து பலிபடத்துல தகனிக்க வேண்டியதுல சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு பிரியமானது, அதை வந்து பலிபடத்திலே வந்து என்ன செய்ய வேண்டும், தகனிக்க வேண்டும். அதே மாதிரி சமாதான பலி அப்படி தகனிக்க வேண்டும். ஆனால் ஒரு வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கோங்க, என்னன்னா, இப்ப வந்து அதிகாரம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே, காலை முழுவதையும் பாலித்திற்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டிகளின் மேல் போட்டு அக்கினி நாளை சுட்டெரிக்க கடவன். பிரியமானவர்களே, இந்த பாவ நிவாரண வழி குற்ற நிவாரண வழிக்காக செலுத்தப்படுகிற அந்த ஆடு மாடு எந்த மிருகமாக இருந்தாலும் அது முழுவதுமாக புறம்பே பாலித்திற்கு புறம்பே கொண்டு போய் சாம்பல் கொட்டுகிற இடத்துல போய் என்ன செய்யணும், அதை போட்டு கட்டைகளை போட்டு எரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த பலிகளானது நித்திய கட்டளையாக, நித்திய நியமமாக அப்படியே ஒவ்வொரு வருடங்களும் அவங்க வந்து செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பலிபீடமானது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கட்டைகளை போட்டு மிருகங்கள் போட்டு என்ன செய்வாங்க, அவங்க பலியாக கொடுக்கப்பட்ட மிருகங்களை போட்டு எரித்து கொண்டே இருப்பார்கள். அப்படியாக அங்கு நடந்தது. எட்டாவது அதிகாரத்திலிருந்து பத்தாவது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எட்டு ஒன்பது பத்து மூன்று அதிகாரம் என்னவென்றால், ஆசாரியர்களை பற்றியதான குறித்ததான சட்டங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாரும் ஆசரிப்பு கூடாத வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய் என்றார். இப்படியாக கர்த்தர் ஆசாரியர்களை குறித்ததான சட்டங்களை சொல்லுகிற பொழுது ஆசாரியர்களை எப்படி வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த ஆரோனையும் ஆரோன் குடும்பத்தாரை அழைக்கிறது மட்டும் இல்ல, என்னென்ன செய்யுங்க, அவங்களுக்கு வந்து ஆடைகள், அவங்களுக்கு வந்து வஸ்திரங்கள், இரண்டாவதாக அபிஷேக தைலம், மூன்றாவதாக பாவ நிவாரண பலியாக ஒரு காளை, இரண்டு ஆட்டுக்கடாக்கள், ஒரு கூடையில் வந்து புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து சபை எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வரச்சு என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே மோசே செய்தார். பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார் என்றால், ஆரோனையும் ஆரோன் குமாரிலையும் ஸ்நானம் பண்ண வைத்து, அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆடைகளை உடுத்தி, அது பாருங்க, கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரையும் வரவழைத்து அவர்களை, அதாவது அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம், கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினாலேயே ஸ்நானம் பண்ணிவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இரட்டை கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தெளித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதங்க பதக்கத்திலே ஊரின் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தெரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மீதும் தெளிச்சாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க பனிமூட்டுகள் எல்லாத்தின் மீதும் தெளிச்சிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய சிரசின் மேலும் தெளித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இப்படியாக அபிஷேக தைலத்தை தெளித்து பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் ஆரோனும் ஆரோனுடைய ஆரோனும் அவன் குமார்களாகிய ஆசாரியர்களும். இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளையிலே கொடுத்து இது பண்ணாரு. அது மட்டும் இல்ல, நீங்க போய் என்ன செய்யணும்னா, ஏழு நாள் வந்து அந்த அந்த இந்த ஆசரிப்பு, அதாவது அவர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த செரமணி முடிஞ்ச பிறகு ஏழு நாட்கள் வந்து என்ன செய்யணும், அவர்கள் அங்கேயே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும். அங்கே இருந்து அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை காவல் செய்ய வேண்டும். அப்புறம் ஏழு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவுமாக என்ன செய்யறவங்க வந்து பலியிட வேண்டும் என்று சொல்லி, பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் என்ன செய்யணும், கர்த்தருடைய சந்தையிலும் பலியிடணும் என்று சொல்லியிருந்தார். இப்படியாக ஆசாரியர்கள் மக்களுடைய பாவங்களை அவர்கள் வந்து
நிவர்த்தி செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஆடுகளை ரத்தத்தெல்லாம் தெளிச்சு இவங்களை வந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறதுனால இவர்களையும் கர்த்தர் செய்தார் பரிசுத்தப்படுத்தினார். அப்படியாக ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படி நீங்க பார்க்கிற பொழுது ஒன்பதாவது நாள் என்ன நடக்குதுன்னா அவர்கள் வந்து என்ன செய்யறார்கள், என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டங்களை சொல்றாரு ஆண்டவர். அவர்கள் வந்து எப்படி வந்து பாவ நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி பல காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்படி அவர் சொல்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து கவனிங்க இப்ப என்ன செய்யணும், நீங்க எல்லாரும் எனக்காக பலிகளை செலுத்தி ஆரோன் குமாரர்கள் எல்லாம் அந்த ஏழு நாள் முடிஞ்ச பலிகளை செலுத்தின உடனே ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அது என்னவென்றால் அந்த கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து கிளம்பி அந்த சர்வாங்க தகன பலியிலே போடப்பட்ட அந்த பலிகளை என்ன செய்து விட்டது, அக்கினி வந்து இறங்கி பட்சித்தது. இதை பார்த்தவுடன் மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள், மிகவும் என்ன செய்தார்கள், முகம் குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதை ஒன்பதாவது அதிகாரத்துல பார்த்தோம். பத்தாவது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம் என்றால் இதுல வந்து நாதாபும் அபியூவும் வந்து ஆரோனுடைய குமாரர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தர் இவ்வளவு பரிசுத்தப்படுத்தி அவர்களை வைத்திருந்த பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கினியை விட்டுவிட்டு வேற அக்கினியை என்ன செய்தார்கள்னா தூபக்கலசத்துல போட்டுட்டு என்று தூபக்கலசத்துல தெரிச்சுட்டு மக்கள் முன்னாடி வந்து அவங்க சேவை செய்ய வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை வந்து கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தர் மிகப்பெரியவர், இந்த உலகத்தையே படைத்தவர், நம்மை ஆட்சி செய்கிறவர். அவருக்கு வந்து என்ன செய்யணும், அவருக்குரிய கனத்தை கொடுக்காதபடி அவர்கள் ஆசாரியர்களாக நாம் ஆயிட்டோம், நம்ம இஷ்டப்படி செய்யலாம் என்று சொல்லி நினைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களாக என்ன செய்தார்கள், அக்கினியை வெளியிலிருந்து கொண்டு வந்த அக்கினியை போட்டு செய்தார்கள். இது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. ஏன் இது இப்படி செய்தார் என்றால் வருகிற காலங்களிலே ஆசாரியர்கள் உண்மையானவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்கள், கர்த்தர் ஒரு முன் உதாரணமாக இதை வந்து அவர் செய்கிறார். ஏனென்றால் அவர்கள் இப்படியே அவர்களை விட்டு என்ன செய்வாங்க, இன்னும் வந்து ஏற்கனவே மக்கள் மோசமானவர்களாக முறுமுறுத்தவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக வணங்கா கழுத்துல மக்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். பிரியமானவர்களே, நமக்கு இது மிகவும் மனதிற்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் வந்து பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருந்தார். ஏனென்றால் மக்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, பரிசுத்தமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இந்த மாதிரி காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். சரிங்க பிரியமானவர்களே, இப்போ வந்து நம்ம வந்து இரண்டு காரியங்களையுமே பார்த்திருக்கிறோம். முதல் ஒன்னிலிருந்து ஏழு அதிகாரங்கள் வரைக்கும் பலிகளை பற்றியதான சட்டங்களை பார்த்தோம். இரண்டாவது ஆசாரியருக்குரிய சட்டங்களை பார்த்தோம். பிரியமானவர்களே, அடுத்த வீடியோவை நாம் வருகிற பொழுது நாம் மூன்றாவதான பரிசுத்தமாக்கப்படுதலின் சட்டங்களை குறித்ததாக நம்ம அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yeah.
ஆசீர்வதிப்பாராக.